வணக்கம் யூடியூப் நேர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மால்தீவ்ஸ். ரீசெண்டாக வந்து மால்தீவ்ஸ் போயிருந்தாங்க. அந்த டைம் வந்து ஒரு 8 days ட்ரிப் ஒரு இவெண்ட்காக போயிருந்தேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஓகே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் மால்தீவ்ஸ் பற்றி. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் யாராவது வந்து மால்தீவ்ஸ் போறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த டெஸ்டினேஷன் தான் எங்கள் ட்ரீம் டெஸ்டினேஷன், மால்தீவ்ஸ் போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி என்னதான் பார்த்தா, இந்த கொரோனா டைம் பிறகு ஒன்ஸ் வந்து டிராவல் ஓப்பன் ஆன பிறகு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து மால்தீவ்ஸ் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பயங்கரமாக போட்டு ஒரு சூட்டை கிளப்பி விட்டாங்க. சரி, அப்படி என்னதான் இந்த டெஸ்டினேஷன் இருக்குன்னு போய் பார்த்தா கண்டிப்பா ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் தாங்க, எல்லாருமே மஸ்ட் விசிட். மால்தீவ்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ல போனா நம்மளோட இந்தியன் ஓஷன்ல தாங்க மால்தீவ்ஸ் இருக்கு. அவ்வளோ பெரிய இந்தியன் ஓஷன்ல அப்படி ஒரு சின்னதான ஒரு தீவு தாங்க மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸோட கேபிட்டல் வந்து மாலேன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து தேவஹி. அது போக வந்து உருது, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. ஆனா இங்கிலீஷ் வந்து மோஸ்ட் காமனான லாங்குவேஜ். ஏன்னா டூரிசம் ஸ்பாட்னால எல்லாருக்குமே அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1200 ஐலாண்ட்ஸ் வந்துட்டு இந்த மால்தீவ் சுத்தி இருக்காங்க. இல்ல 154 வந்துட்டு ப்ராப்பரா ரெசார்ட் ஐலாண்ட்ஸ் கூட சொல்லலாம். அங்க இருக்கிற பாப்புலேஷன் வந்து பார்க்க போனீங்கன்னா 5.something lakhs தான். ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் அங்க இருக்கிற இடத்துல. நிறைய பேருக்கு நம்மளுக்கு பாண்டிச்சேரி தான் டெஸ்டினேஷன், நமக்கு அதே போதும் சொன்னவங்க லைட்டா பாண்டிச்சேரி வந்து கோவா போவாங்க. அப்புறம் கோவா போன பிறகு அப்படி யோசிப்பாங்க, சரிப்பா கோவா வந்துட்டோம், அடுத்தது என்ன சொன்னா மால்தீவ்ஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. சரி வாங்க, நம்ம எல்லாருமே மால்தீவ்ஸ் போலாம். பேசிக்லி சென்னை கிளம்பும் போது ஒரு 2 flights ஏற வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பார்க்க போனீங்கன்னா சென்னை டு கொலம்போ, அது வந்து ஒரு 1.5 hours ட்ராவல். அங்கிருந்து ஒரு 1 hour ஸ்டாப்போ இருக்கு. அதுக்கு பிறகு கொலம்போ டு மால்தீவ்ஸ் வந்து இன்னொரு 1 hour. ஆல்மோஸ்ட் பார்க்க போனீங்கன்னா ஒரு 3.5 hours, இன்னொரு 4 hours நீங்கள் மால்தீவ்ஸ் போய் ரீச் ஆகிடலாம். ஒன்ஸ் நீங்கள் மால்தீவ்ஸ் ரீச் ஆனால் உங்களுக்கு ஒரு 30 days வந்து வீசா கொடுத்துருவாங்க. நீங்கள் 30 days அந்த மால்தீவ்ஸில் இருக்கலாம். நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா 90 days வீசா கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ப்ரூஃப்லாம் காமிக்கணும். நீங்கள் எந்த ரெசார்ட் ஸ்டே பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ராப்பரான ஃபண்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் காமிக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில் நினைக்கிறேன். நம்ம போனாலே ஒரு 3 days ஒரு 4 days தான் தங்க போகிறோம், அதுக்கு மேலே நம்ம தங்க போகிறது கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் மால்தீவ்ஸ் ரீச் ஆனவுன்னா உங்களோட வீசா அப்ரூவ் ஆன பிறகு அந்த அழகான சின்ன ஏர்போர்ட் வந்து வெளியில் வந்து ஒன்று பார்க்கக்கூடிய முதல் விஷயம் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீ வியூ தாங்க. அது பார்த்த உடனே உங்கள் மனசில் தோணும், இதுக்கு தாண்டா மால்தீவ்ஸ், இதுக்காக தானே இவ்வளோ காத்துட்டு இருந்தா அப்படின்னு உங்கள் மனசில் தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சீ வியூ பார்க்கறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் மால்தீவ்ஸ் ரீச் ஆனோன்னா உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த ரெசார்ட்டோட ஆளுங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. உங்கள் லக்கேஜஸ்லாம் ப்ராப்பராக சேஃபாக பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் அதான் எந்த ரெசார்ட் புக் பண்ணிக்கிறீங்களோ அது தகுந்தப்ப உங்களோட ட்ராவல் டைம் இருக்கும். இது வந்து ஸ்பீட் போட் இல்லைனா சீ பிளேன். ஸோ ஸ்பீட் போட் வந்து ஒரு 15 minutes 1 hour வந்து ஸ்பீட் போட்டில் போயிடலாம். சீ பிளேன் வந்து மோர் தன் அன் அவர், அதாவது ஒரு 2 hours கிட்ட வந்து சீ பிளேனில் போகலாம். நாங்கள் போன ரிசார்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ட்ராவல் த்ரூ சீ. ஸோ அதெல்லாம் அந்த ஸ்பீட் போட்டில் தான் போக வேண்டியது. அந்த ஸ்பீட் போட் ட்ராவல் வந்து பயங்கரமாக இருந்தது பார்க்க போனால். ஏன்னா அந்த டைம் மழைலாம் பெஞ்சிட்டு இருந்தது, அணைகள்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஸ்பீட் போட் வந்து ஆல்மோஸ்ட் பறந்து தான் போயிட்டு இருந்தது. காலையில் சாப்பிட்ட சமோசாலாம் ஆல்மோஸ்ட் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் நீங்கள் சன்சேம் ரீச் ஆன உடனே டைவ் சென்டரில் வந்துட்டு அதான் அந்த ஸ்பாட்டில் ரீச் ஆன பிறகு உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வார்மான வெல்கம் வந்து அங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு பிறகு இது வாக் த்ரூ த பீச், அந்த சீ பிரிட்ஜ்னு சொல்லி இருக்கும். அதாவது அந்த டைவ் சென்டர் டு அந்த சீ பிரிட்ஜ், அந்த ரெசார்ட் போகிறதுக்கு ஒரு பெரிய லெங்க்தான ஒரு சீ பிரிட்ஜ் இருக்கும். அதுவே வந்துட்டு பயங்கரமான ஒரு வாக்காக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சீயாக தான் இருக்கும். அந்த கிளைமேட், அந்த கண்டிஷன், அந்த அலையோட சத்தம் பயங்கரமாக இருந்ததுக்கு பார்க்குறதுக்கு மறக்க முடியாத ஒரு இடம் தான் அது. இந்த ரெசார்ட் நீங்கள் ரீச் ஆனவுன்னு நினைப்பீங்க, இப்படி ஒரு ஐலாண்டில் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணாங்கன்னு வந்து நினைக்கிறது ஒரு பிரமிப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா இவ்வளோ ட்ராவல் டைம் எடுக்குது, இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும், இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இந்த டெஸ்டினேஷன் கொண்டு வந்துட்டு இவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக யோசிக்க தோணும். ஏன்னா சுற்றி கடல் தான், அது நடுவு ஒரு சின்ன தீவு, அதில் ஒரு பயங்கரமான ஒரு அழகான ஒரு ரெசார்ட் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு ரெசார்ட்டோடு இல்லைங்க, இது மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய மேன் பவர் பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் கட்டுறதுக்குன்னு சொல்லலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெசார்ட் ரீச் ஆனவுன்னு அங்கே இருக்கிற ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் காப்பி வாங்கிப்பாங்க. அது போக வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு கையில் வந்துட்டு உங்கள் கீ கொடுத்துருவாங்க. நீங்கள் லக்கேஜஸ்லாம் எதுவும் தூக்க தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாக உங்கள் ரூமுக்கு போனப்போ லக்கேஜஸ்லாம் உங்கள் ரூமுக்கு வந்து சேர்ந்துருங்க. ஒரு பக்கம் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அந்த அலையோட சத்தம், ஒரு பக்கம் அந்த காற்றோட சத்தம், இதெல்லாம் சேர்ந்து எப்போ வரும் பயங்கரமா இருக்கு சொல்ல போனா. ஓவரா பில்டப் கொடுக்க நினைக்காதீங்க. பட் என்ன நடந்ததுதான் நாங்க சொல்றேன், அங்க என்ன நாங்க பார்த்தோம், என்ன ரசிச்சோம் தான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்ல போறேன். ச
ஸோ சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு, மால்தீவ்ஸ் போய் சேர்ந்தாச்சு, ரெசார்ட்டு போய் சேர்ந்தாச்சு. இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து உங்ககிட்ட இந்த ரெசார்ட் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ரெசார்ட்டில் இருக்க சில ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் போய் சுற்றிலாம் பார்க்கலாம் வந்துட்டு வரக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். நான் உங்களை மால்தீவ்ஸோட பார்ட் 2 வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், என்ஜாய் அண்ட் டேக் கேர்.